ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமி தமிழ் டிவி டபுள். இந்த வீடியோவில் எதிர்த்து பார்க்க போகிறோம்னா சைக்கோபாஸ் என்ற அனிமே சீரீஸோட 7வது சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருமே ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருக்க போது, எப்படி இருக்க போது சொல்லி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரிக்காக்கோட அப்பா காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார், எப்போ வேணால் சாகலாம். ஸோ இப்போ அவங்க அப்பா வீல் சேரில் வச்சு ரிக்காக்கோ வந்து பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவோம்னா, இந்த உலகமே மாறிடுச்சு, பழைய மாதிரி யாருக்குமே அந்த உணர்ச்சிகள்லாம் அவ்வளோவா கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க சைக்கோபாஸ் லெவல் அதிகமாகிடும் சொல்லிட்டு. அவங்கவுங்க தெரப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ தெரப்பி எடுக்கிறதால அவங்களோட உணர்ச்சிகள் வெளியே வர்றதில்லை. ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வரணும், அவங்க உணர்ச்சிகளை கொண்டு வரணும், இந்த மாதிரி தெரப்பிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாகிட்ட பேசுவோம். அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்காது, ஏன்னா அவங்க அப்பா சாக போகிற நிலைமையில் இருக்கார். இப்போ அப்படியே அந்த கொலை பண்ணப்பட்டிருக்காள் ஒரு பொண்ணு, ஒரு மாதிரி உருவ சிலை மாதிரி செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காள். ஸோ அந்த பொண்ணோட இடத்துக்கு வந்து, டெட் பாடிக்கு வந்து நம்மளோட கோகமையும் கினோசாக அப்புறம் அக்கனே போகிறாங்க. இப்போ வந்து அக்கனை என்ன சொல்கிறான்னா, இந்த இப்போ இந்த கேஸை பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சசாயமான ஒருத்தவர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்ல, யாருன்னா நம்ம கோகமி கீழே இருந்தார் ஒரு என்ஃபோர்ஸர். ஸோ அந்த ஒரு கொலை மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா சஸ்பெக்டை வந்து அந்த விக்டிம் வந்து கொலை பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ஹோலோகிராமோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஆசிட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடூரமாக மாற்றி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஆக்கியிருக்காங்க. இது வரை 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கொலை மாதிரி தான் இருக்குன்னு நம்ம கினோஸ் என்ன பண்ணுறாருனா, எனக்கு அது தெரியும், நீ வந்து கோகமி கூடேன்னு சொல்லிட்டு கோகமிட்டு என்ன சொல்கிறோம், நீ வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆக தேவையில்லை, இதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு கினோஸாக சொல்லுவோம். கோகமியும் அங்கே வந்து கிளம்பிடுறான், அக்கனையும் கோகமியோட போயிடுறா. இப்போ வந்து நம்மளோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க அங்கே. இப்போ வந்து அங்கே யோயோ அப்புறம் சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேஸ் இன்வால்வ் பண்ணி பார்க்கும்போது மாசாக கண்டுபிடிக்கிறாரு, இந்த கேஸ் வந்து எக்ஸாக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சசாயமாவை கொலை பண்ணாங்களோ, அதுவும் இல்லாமல் சசாயமா கூட நிறைய பேர் அந்த ஆசிட் மூலயமா கொலை பண்ணாங்களோ, ஸோ அந்த பயோ அந்த எப்படின்னா லேபில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் மூலியமாக கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேஸுமே இருக்குது. எக்ஸாக்டாக அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணா பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்து திரும்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசோகா சொல்லுவார். இப்போ வந்து நம்ம கினோஸ் என்ன சொல்கிறோம், இல்லை அந்த மாதிரிலாம் எவனும் கிடையாது, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான், அவன் வந்து ஒரு கோஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் தான் அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கினோஸா சொல்லுவார். இப்போ அப்படி கட் பண்ணி நம்ம கோகமி வந்து பயங்கரமாக ப்ராக்டிக்ஸ் எடுப்பான், ரோபோட்டே அடித்து அதை ஒடுக்காக்குற அளவுக்கு ப்ராக்டிக்ஸ் எடுப்பான். இப்போ வந்து அக்கனே வந்து கேட்பான், இந்த மாதிரி சசாயமாக்கு என்னாச்சு தெளிவாக சொல்லுங்கன்னு ஒன்று நம்மளோட கோகமி சொல்லுவார். சசாயமா வந்து ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு ஆள், எப்பயுமே பொம்பளை கிம்பளை அதை சோக்கிலே இருப்பான், ஆனால் தொழிலில் கரெக்டாக இருப்பான், எப்பயுமே ஜாலியாக இருக்கும் ஒரு ஆள். இந்த மாதிரி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த கேஸில் வந்து கடைசியாக அந்த உண்மையான கல்ப்ரேட்டு, இந்த கொலை பண்ணவன் கல்ப்ரேட் இல்லை, அந்த கொலை பண்ண ஒருத்தன் தூண்டி ஒரு மாஸ்டர் மைண்டாக இருப்பாள், ஸோ அவன் தான் ஒரு உண்மையான கல்ப்ரேட்டு. அவனை வந்து கண்டுபிடிக்க போயிட்டான், ஆனால் கடைசியில் அவன் இறந்துட்டான். அவன் இறக்கும்போது அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கான்ல, அவன் வந்து துடிக்க துடிக்க உயிரோட சசாயமாக வெட்டி அப்படியே அந்த எப்படி அந்த இப்போ பார்த்தல ஒரு சிலை மாதிரி கொலை பண்ணியிருந்தாங்களே அதே மாதிரி ஆக்கி கொலை பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம கோகமி சொல்லுவார். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ வச்சு வந்து கொடுப்பாரு அக்கனைக்கிட்ட, இந்த ஃபோட்டோவை பாரு, ஆனால் பிளர்ராக இருக்குது, இது வந்து சசாயமாக சாவறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, இதில் வந்து அவன் ஃபோட்டோ தெரியா தெரியல, ஆனால் இவன் தான் அந்த கல்ப்ரேட்டு. அதுவும் இல்லாமல் அவனோட ஃபைல் அவனோட பேர் என்னென்னா மகிஷிமா அப்படி சொல்லிட்டு நம்ம கோகமி சொல்கிறாரு. இப்போ வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து ரிக்காக்கோவை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, ஸோ அதில் ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து காணாமல் போயிட்டா, இது இதுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணும் காணாமல் போயிட்டாங்க, நான் வந்து இதை பற்றி ரிக்காக்கோட பேசலான்னு ஒன்று அவள் என்ன பண்ணனா, அப்போ பேசு ரிக்காக்கோகிட்ட பேசு அப்படி சொல்லிட்டு அவளுமே சொல்லுவாள். இப்போ அப்படி கட் பண்ணி ரிக்காக்கோவை காமிக்கிறாங்க. ரிக்காக்கோ வந்து நேக்குடா அப்படியே அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்க, என்னதுன்னா எங்கள் அப்பாவோட டிராயிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், இது மாதிரி ஒரு ஆர்ட் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாமே பொண்ணுங்களை பற்றி தான் இருக்கும், ஆனால் ஆர்ட் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தையுமே உணர்த்த வரும், எப்படின்னா மனுஷங்களோட சஃபரிங்ஸோ அவங்க படுற கஷ்டத்தை அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்துமே எங்கள் அப்பாவோட ஆர்ட் உணர்த்தும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்ட் வந்து இனிமேல் க்ரியேட் பண்ண முடியாது, எங்கள் அப்பா வந்து அந்த நிலைமையில் இருக்கார், ஆனால் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுவா. பக்கத்தில் யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே போர்வை எடுக்கிறா, பார்த்தா இப்போ காணாமல் போயிருக்கேன், இப்போ ரெண்டு பொண்ணுங்க பேசுகிறாங்களே என்னோட ஃப்ரெண்டு காண விட்டு, ஸோ அந்த பொண்ணு தான் இருக்கா கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ வந்து இந்த சைடு மகிஷிமாவும் அந்த ஸ்கூல்லேயே இன்னொரு பிரின்சிபல் இருக்காரு, ஸோ அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மகிஷிமா வந்து இப்போ ரிக்காக்கோட அப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவார், இந்த மாதிரி அந்த ஆளுமே இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இந்த சைக்கோட பாஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில், அது வந்து அவர் ரொம்பவே பிடிக்கல, அவரோட டிராயிங்குமே பெருசாக போகலை, ஸோ அவர் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பார்த்தாரு, கடைசியில் இப்போ இப்படி மாறிட்டார், ஆனால் அவள் பொண்ணுமே அவரோட அறிவாளி தான், ஸோ அதனால தான் அவர் நான் கூட சேர்த்துக்கிட்டேன், நான் வந்து அவரை வச்சு நிறைய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மகிஷிமா பேசிக்கிட்டு இருப்பார். சோ குசோங் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுவா, ஸோ சோன்னே அவனு கூட, ஸோ சோ கால் பண்ணுவா, ஸோ அவன் யாருன்னா மகிஷிமா கூட இருக்க இன்னொரு ஆள் தான், அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடியா அப்படின்னுவோம், ஆன் ரெடி அப்படின்றான். ஸோ இப்போ வந்து அங்கே போகிறா, எப்படின்னா அங்கே ஸ்கூலு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பொண்களை வந்து கொன்று இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆக்கியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஆசிட்ஸு, ஸோ அந்த பயாலஜி சம்மந்தப்பட்ட ஆசிட்ஸு இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அதே கெமிக்கல் தான், ஸோ அந்த கெமிக்கல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான், இந்த மாதிரி மகிஷிமா கொடுக்க சொன்னார் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ வந்து
அப்படியே அந்த பொண்ணை எடுக்கிறா. ஸோ அந்த பொண்ணு வந்து பாக்ஸில் இப்போ கூட படுத்துட்டு இருந்தால கொலை பண்ணிட்டான்ல, ஸோ அந்த பொண்ணு பாக்ஸ்லேருந்து எடுக்கிறா. இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி அவனோட உருவத்தை ஹோலோகிராமில் வந்து ஒரு பொண்ணு உருவமாக மாற்றி, நான் கிளம்புறேன் என்னால் இந்த ரசத்தெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ அப்படியே ரிக்காக்கு என்ன பண்ணுறான்னா, கையில் ரம்பத்தை எடுக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் சாயங்காலம் என்னென்னா, இன்னொரு அப்படியே அதே பார்க்கில் இன்னொரு சிலை கிடக்குது. அது சிலை இல்லை, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு டெட் பாடி ஆகி அவள் உருவத்தை கோரமாக அவங்க அப்பா ரிக்காக்கோட அப்பா எப்படி வரைவார், ஸோ அதே மாதிரி வரைஞ்சி அந்த ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம கினோசாக்கு செம ஷாக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த திருப்பி போய் ரிக்காக்கா வந்து இன்னொரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வந்து கொலை செய்கிற மாதிரி. இப்போ வந்து இது ரெண்டு பொண்ணுங்க பேசவும், இன்னொரு பொண்ணு வந்து நான் ரிக்காக்கோட பேசணுவாள், ஸோ ஓவராக அவள் வந்து இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு காணும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லுவோம். டக்குன்னு அவளோட பெயிண்டிங்கை பார்த்து பயந்துடுறா, இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட் இவ தான் அப்படின்னு பொண்ணு பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. டக்குன்னு அவளோட கழுத்தில் வந்து ஒரு மாதிரி மயக்க ஊசியை சொல்லுவா. இப்போ அப்படியே அந்த பொண்ணு எழுந்து பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கா. அப்படியே அவள் எதிர்க்க கண்ணாடி அந்த ஆசிட் பாட்டிலில் அப்படியே செத்து போன பொண்ணோட தலை இருக்குது. அப்படியே பார்த்து செமையாக பயப்படுறான். இப்போ வந்து நம்மளோட போலீஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி அந்த ஸ்கூலை சுற்று போட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம மக்கிஷிமாவை காமிக்கிறாங்க. மக்கிஷிமா வந்து என்னோடய பேர் மக்கிஷிமா அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்க மாட்டார், வேற ஒரு பேரை சொல்லி இந்த ஸ்கூலில் ஒரு ஆர்ட் டீச்சராக இருப்பார். ஸோ ரிக்காக்கு வந்து மக்கிஷிமாவோட ஸ்டூடெண்ட்டு, ஆனால் பேர் வேறு தான். ஸோ மக்கிஷிமான்னு இவங்க பேர் யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து மக்கிஷிமா இந்த மாதிரி என்ன சுற்று போட்டாங்க போல், ஆனால் இதுக்கெலாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படி சொல்லிட்டு நம்ம மக்கிஷிமா பேசிகிட்டு இருப்பார். இப்போ அந்த பொண்ணு ரிக்காக்கு வந்து டிராயிங் வரைகிறா. அதில் வந்து நேற்று ஒரு பொண்ணை கடத்தினால, ஸோ அந்த பொண்ணோட தலையும் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வச்சுருக்காள், ஸோ அந்த பொண்ணோட தலையும் வரைஞ்சி ஒரு டிராயிங் இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்மளோட டீம்ஸ்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு இறந்து போன அந்த இதெல்லாம் ரூமெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு இதுவுமே கிடைக்கல, ஒரு க்ளூ கிடைக்கல. என்னடா ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்குது இவங்களுக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி அக்கனே அதுக்கப்புறம் கோகமியை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க வந்து லேபில் இருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட கோகமி என்ன பண்ணுறான்னா, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம அக்கனைக்கு என்ன சொல்கிறேன்னா, இதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஸு. இதுக்கு மூல காரணம் மாஸ்டர் மைண்ட் ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் பண்ணுறது வேற ஆள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஆள் பேர் வந்து டோமா. ஸோ அவனுமே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் டோமா. அவன் வந்து இந்த மிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கொலைகள் நடக்கலை 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அவன் மிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கொலைகள் நடக்கலை. ஆனால் அவன் பண்ண கொலைகள் எல்லாமே ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், சொசைட்டி ஏற்ற சொல்ல வருவான். ஸோ ஆனால் இப்போ இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருந்த ஒரு கொலைகள், ஸோ அது வந்து அதே மாதிரி இருக்குது. அந்த ஆசிட்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா மாஸ்டர் மைண்ட் ஒரே ஆள் தான், ஆனால் செய்கிற ஆள் வேறு. ஆனால் இப்போ கொலை நடக்குது இல்லை, ஸோ அதெல்லாமே ஒரு ஆர்ட்டு, ஒரு ஒரு சிலை எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போனா கொலை வந்து வேறு வேறு ஆள் பண்ணுறாங்க, ஆனால் மாஸ்டர் மைண்ட் ஒரு ஆள் தான் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கோகமி கண்டுபிடிக்கிறான். இப்போ அப்படியே என்ன பண்ணால், நம்ம கோகமியும் அக்கனையும் நிறைய பிரிசனர்ஸை வந்து இவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே போகிறாங்க, அங்கே வந்து பிரிசனர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பிரிசனர்ஸ் குறிப்பிட்ட ஆள் இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து இந்த அந்த ஆர்ட்டு அந்த கேலரிஸ் பற்றிலாம் நிறையா தெரியும். ஸோ அவன்கிட்ட போய் கேட்குறான், இது மாதிரி இந்த ஆர்ட் இந்த கேலரி பற்றிலாம் கொடுத்து இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இதில் ஏதாச்சும் உனக்கு தெரியுதா அப்படின்னும். அந்த கிரிமினல் என்ன சொல்கிறான்னா, இதை பார்க்க ரோய்ச்சி ஓரியன்னு ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவரோட டிராயிங்கும் இப்போ இந்த கொலை நடந்திருக்குல்ல இந்த சிலமாக இருக்குது, ஸோ இதை பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்படின் சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இப்போ டக்குன்னு எனக்கு இந்த பேர் கேட்ட மாதிரி இருக்குது சொல்லிட்டு அக்கனு என்ன பண்ணனா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட்டாக எடுத்து பார்ப்பா. அதில் வந்து ரிக்காக்கோ ஓரியன் இருக்கும். ஸோ அந்த ஆளோட பொண்ணு தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு, ஸ்கூலில் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்மளோட அக்கனை சொல்லுவோம். இப்போ குடுகுடுன்னு இவங்க ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ வந்து அங்கே போனோடனே கினோசா வந்து நம்ம கோகமியை பார்க்குறாரு. ஐயோ இவனை யார் இங்கே வர சொன்னா அப்படி சொல்லிட்டு தடுக்க போகும்போது நம்ம அக்கனை சொல்கிறாங்க, சார் இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அவள் நாங்கள் கண்டுபிடிச்சிடணும். டக்கு டக்கு நாங்கள் பொண்ணை தேட போகிறாங்க. அங்கே போனால் ஆர்ட்ஸ் ரூம் மாதிரி ரிக்காக்கு இருக்கா. டக்குன்னு போயிட்டு கண்ணு டாமினேட்டர் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட நீட்டவும் சைக்கோ பாஸ் லெவல் எகிரி இருக்குது. டக்குன்னு லீதல் மோடு கொல்ற மோடுக்கு போயிட்டு தானாக டாமினேட்டரு. உடனே அந்த பொண்ணு தப்பிச்சு விடும், பிரின்சிபல் தடுக்கிறார், சார் விடுங்க சார் அந்த பொண்ணு மைனர் இருக்கும், நம்ம பின்னாடி வந்து நம்ம மாசக்கார் வர. எப்பா அந்த ரூல்லாம் எப்படியோ எடுத்துட்டாங்க கோர்ட்லேருந்து, மைனர் மேஜரோ கொலை கொலை தான் அப்படின்ட்டு அவனை பிடிச்சிடுவார் பிரின்சிபலை. ஸோ இப்போ குடுகுடுன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனால் எப்படியோ தப்பிச்சு போயிடுறா, எஸ் ஆயிடறா. யாரால் எஸ் ஆயிடறானா, ஒருத்தன் வந்து பொண்ணு வேஷம் போட்டு நம்ம மக்கிஷிமா இருக்காள், ஸோ அவன் தான் காப்பாற்றி விட்டுறான் மக்கிஷிமாவில். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறான்னா, மானிட்டர் ஸோ கேமரா செக் பண்ணுறாங்க. கேமரா செக் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து பாப்புலராக இருக்காள் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் ஒரு இடத்துக்கு போயிருக்கா. ஸோ அந்த ஸ்கூலோட அண்டர் கிரவுண்டு ஒரு கதவு இருக்குது, ஸோ அது வழியாக நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க கேமராவில். ஸோ அவன் அங்கே என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கோகமி சொல்கிறாரு. இப்போ இவங்களுமே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் திருப்பியுமே அந்த விச்சுவல் இதை வச்சு தான் அந்த ரூமே மாற்றிருக்காங்க. ஸோ அதையுமே எப்படியோ கடந்து உள்ளே போனால் அப்படியே சிலை இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட் எபிசோடில் இன்னொரு சிலை வரைஞ்சிருப்பாள், ரெண்டு பொண்ணுங்க தலை இருக்க மாதிரி. ஸோ அந்த சிலை தான் இப்போ ஒரு பொண்ணை மயக்கமாக்கின பொண்ணோட தலையும், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட தலையுமே வச்சு ஒரு சிலை இருக்குது.
ஸோ அவ்வளோதான். இந்த கேஸ்லையுமே அந்த பொண்ணுங்க எல்லாமே சாவப்பட்டுறாங்க, செத்துடுறாங்க. ஸோ இதை நினச்சி பின்னாடி வந்து அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள், ஸோ என்னால் தான் இறந்துட்டான், நான் அதான் ரிகாவ் கிட்ட போசணும் சொல்லிட்டு அவள் கதருவா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்மளோட மக்கிஷிமாவை காமிக்கிறாங்க. மக்கிஷிமா வந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பார், கேமரா வச்சு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. கோகமியோட அந்த அறிவு திறன், அவள் கண்டுபிடிக்கிற விதம் எல்லாத்தையும் பார்த்து மெய் மறந்து போகிறாரு. சூப்பர் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே வைஸ் பிரின்சிபல் வரும், டக்குன்னு அப்படியே ஃபோனை மறைச்சிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி கோகமையை காமிக்கிறாங்க. கோகமை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கும் அந்த கேமராவில், ஸோ அதை வந்து ஓட்டி பார்க்குறான், கேட்டு பார்க்குறான். அதில் வந்து ரிகாக்கோவும் மக்கிஷிமாவும் பேசின அந்த ஆடியோ இருக்கும். அதில் வந்து ரிகாக்கோ சொல்லியிருப்பா, மக்கிஷிமா நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பா. ஸோ மக்கிஷிமான்ற வேர்டு வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணியிருப்பா. கிங் கினோசா வந்து அது ஒரு பொய், அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை சொன்ன ஆள் வந்து இப்போ வந்து மக்கிஷிமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசியிருக்கா ஒரு ஆள் கூட. ஸோ மக்கிஷிமான்ற ஆள் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கோகமிக்குமே தெரிய வருது. தப்பிச்சு போன அந்த ரிகாக்கோ இன்னுமே இந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருப்பா. இப்போ பேஸ்மெண்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மக்கிஷிமாட்டேருந்து கால் வருது, நான் இந்த மாதிரி தப்பிச்சிட்டேன், என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண தேவலை, நீ ஒன்றுமே பண்ண தேவலை அப்படி சொல்லிட்டு மக்கிஷிமா சொல்கிறாரு. எதா என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணை கொல்ல பிளான் பண்ணுறாரு. இப்போ வந்து கூட இருக்கோ கேட்குறான், என்ன இங்கே யாச்சோ கேட்குறான், என்ன இதுமாதிரி அந்த பொண்ணை கொலை பண்ணுறீங்கன்னு. அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, நல்லா யூஸ் அறிவாக இருப்பாள் அப்படின்னும், அறிவாக இருப்பாள் இருந்தா, ஆனால் இப்போ இல்லை, முட்டாள்தனமாக பண்ணிட்டா, அவளை விட எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மக்கிஷிமா சொல்வார். இப்போ அந்த பொண்ணை வந்து ரோபோட் நாய் இருக்கும், ஸோ அதை வச்சும் இன்னொரு ஆள் பேசிகிட்டு இருப்பாள் பிரின்சிபல், ஸோ அவரை வச்சுமே அந்த பொண்ணை ரிகாக்கோவை அப்படியே தலையில் ஷார்ட்கன் வச்சு சுட்டு தலையை திரிக்க வச்சு கொடூரமாக கொண்டுடுறான் நம்மளோட மக்கிஷிமா. இப்போ வந்து சோ கேட்குறான், அவளை விட இன்ட்ரெஸ்ட்டாக யாரை கண்டுபிடிச்சிங்கன்னொன்னே, கோகமின்னு ஒருத்தவனை தான். ஸோ அவனுமே ஒரு என்ஃபோர்ஸர் தான், இது முன்னாடியுமே அந்த கேஸில் அவனை பார்த்ததில்லை, ஆனால் கண்டுக்கிட்டதில்லை. ஸோ அவன் வந்து இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இவங்க எல்லாரையும் விட அவன் என்னை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறான், ஸோ அவன் தான் எனக்கு அடுத்த டார்கெட் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மக்கிஷிமா சொல்கிறாரு. அப்படி இந்த எபிசோடு முடியுது. ஸோ கோகமி நம்மளோட அவரோட ஃப்ரெண்டு சசாமியாக பொண்ணால் மக்கிஷிமா தான். ஸோ மக்கிஷிமா இப்போ வந்து கோகமி மேலே கண்ணு இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுக்கு அந்த ஒரு ரெண்டு பயங்கரமான ஆட்களும் ஐக்கியூ இருக்க ஆட்களும் மோதிப்பாங்களா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு இனிமேட்டு வர எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.